போகிறது மரவள்ளி கிழங்குல ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு 1 கிலோ, அதை துருவி வச்சுருக்கேன். 1 தேங்காய் துருவியது, சீனி 1/2 கிலோ, ஏலக்காய் 5, தேவையான அளவு உப்பு, எல்லோ ஃபுட் கலர், வாசனைக்காக பன்னீர் எசன்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் துருவிய மரவள்ளி கிழங்கு, 1 தேங்காய், 1/4 கிலோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுமா இருந்தால் நீங்கள் போட்டுங்க, இல்லை இது கரெக்டான அளவு. உப்பு சிறிது, பொடி பண்ணின ஏலக்காய், பன்னீர், எசன்ஸ், எல்லோ கலர், எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறணும். நல்லா பிணைஞ்சாச்சு, தண்ணிலாம் ஊற்றாதீங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிருக்கேன், இதில் வந்து இதை வந்து கொட்டணும். பாத்திரத்தில் வச்சாச்சு, இதை வந்து அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன், அதில் ஸ்டாண்டை போட்டு இதை வச்சு மூடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கோம். அப்படி ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் தண்ணியை வச்சு ஸ்டாண்டை போட்டு அதில் இந்த சட்டியத்துக்கு வச்சு நம்ம வந்து 2 விசில் விடுங்க. இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மரவள்ளி கிழங்கினால் என்னென்ன நன்மைகள் என்று பார்ப்போம். மரவள்ளி கிழங்கில் விட்டமின் சி, கால்சியம், கார்போஹைட்ரேட், சத்துலாம் இருக்குது. மரவள்ளி சாப்பிட்ற அன்னைக்கு இஞ்சி அல்லது சுக்கு நீங்கள் சாப்பிடாதீங்க, ஏன்னு சொன்னால் அது விஷத்தன்மையாக மாறிடும். மரவள்ளி கிழங்கில் உள்ள நார் சத்து செரிமான பிரச்சனையை சரி செய்யுது, உடலுள்ள நச்சுக்களை கழிவாக வெளியேற்றி மலச்சிக்கலை குணப்படுத்துது, குடல் புண், குடல் புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்குது, கருவில் இருக்கும் குழந்தைக்கு நரம்பு குறைபாடுகள் ஏற்படாமல் பாதுகாக்குது. மரவள்ளி கிழங்கில் உள்ள இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாக்கி அதனால் அனிமியா போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்குது. வயதானவங்க இந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்றதுனால இந்த மரவள்ளி கிழங்கில் உள்ள இரும்பு சத்து, வைட்டமின் கே, எலும்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும். வெயிட் கம்மியாக உள்ளவங்க சாப்பிட்டா உடல் எடை சீராக்கும், ஞாபக சக்தியும் அதிகரிக்கும், உடலில் உள்ள நீரின் அளவை சரியாக்கும், இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் குறைக்கும். மரவள்ளி கிழங்கில் என்னென்ன சமைக்கலான்னு சொல்கிறேன். முதல்ல மரவள்ளி கிழங்கை நல்லா தோல் சீவி சுத்தமாக கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைங்க. பிறகு அதை எடுத்து நல்லா தொடச்சி விட்டு 1 மணி நேரம் உலர்த்துங்க. உலர்த்திட்டு அப்புறமா சீவுற இதால் சிப்ஸ் மாதிரி மெல்லிசாக சீவுங்க. சீவுன கிழங்க எண்ணெயில் பொறிச்சி எடுத்து அதில் உப்பு மிளகாத்தூளம் போட்டு குலுக்கி சாப்பிடுங்க, சிப்ஸு சூப்பராக இருக்கும். நல்லா கட்டி மரவள்ளி கிழங்கை அரைச்சி அதில் தேங்காய், சர்க்கரை, ரவ்வா, உப்பு போட்டு கலந்து தோசை மாதிரி ஊற்றுங்க. இது இனிப்பாக இருக்கும் இந்த தோசை, இல்லை காரமாக வேணுமா இருந்தாக்கா அதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தோசை போல் அதையும் ஊற்றி சாப்பிடலாம். வாங்க திறந்து பார்க்கலாம். எந்திரிச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதுதான். மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்து.